நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையில் அணைக்கல் அடுத்துள்ள ஸ்ரீராம்புரம் கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ், வயது 30, இவரது தொழிலாளி. இவருக்கு திருமணமாகி மனைவியும் உள்ளார். இவரது மனைவிக்கும் முனியப்பா வயது 28 என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் இது கள்ளக்காதலாக மாறியது. அவர்கள் இரண்டு பேருமே அடிக்கடியில் தனியாக சந்தித்து சந்தோஷமாக இருந்து வந்துள்ளனர். இது குறித்து அறிந்த ரமேஷ் தனது மனைவி மற்றும் முனியப்பா ஆகியோரை கண்டித்துள்ளார். மேலும் கள்ள தொடர்பை கைவிடுமாறும் அவர்கள் இரண்டு பேரையுமே ரமேஷ் வற்புறுத்தியுள்ளார். ஆனாலும் அவர்கள் கள்ள தொடர்பை கைவிடாமல் இருந்து வந்துள்ளனர். இதனால் ரமேஷ் முனியப்பா இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. தனது உல்லாச வாழ்க்கைக்கு ரமேஷ் இடையூறாக இருப்பதாக கருதிய முனியப்பா அவரை தீர்த்து கட்ட திட்டம் போட்டுள்ளார். அதன்படி நேற்று முன்தினம் இரவு முனியப்பா தான் வைத்திருந்த துப்பாக்கியால் ரமேஷை சுட்டார். இதில் ரமேஷின் உடலில் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக இருந்தார். ரமேஷை சுட்டு கொலை செய்ததும் முனியப்பா அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த கொலை குறித்த பொதுமக்கள் ஜிகினி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் அங்கு வந்து ரமேஷின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அணைகள் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து முனியப்பாவை நேற்று கைதும் செய்தனர். அவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.